الحمد لله ان مبارك انا ما ادري ايش رحمه العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم على بيت ابهار سيدنا امام الاكبر امير المؤمنين امام حسن مجتبى عليه الصلاه والسلام عليه ورس مبارك مجلس ما ادري رسول صدقه الله كان اهل دوري ورس مبارك مجلس ما شاء الله مجلس என்ன நடக்குது சர்க்குல அப்பா நாயத்திலே ஒரே வாரிசு அப்பாவுக்கு மசாலா என்ன பெண் மக்கள் பொம்பளை பிள்ளைகளும் மசாலா நிறைய உண்டு ஆம்பளை பிள்ள மம்மர பாப்பா ஒருத்தவங்க தான் மசாலா சர்க்குல அப்பா நாயத்துக்கு ஒரே பிள்ளை இன்னொன்னு தமிழ்நாட்டிலேயே கேரளாலேயே வடநாட்டிலேயே எங்கே ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீமாக பிறந்த ஆடு ஆலி மாவன்னு சொன்னால் அவர் என்ன அரபி கிராமர் படிக்கிறதுக்கு மீசான்ற கிதாபு கண்டிப்பாக ஓடிடுது அதான் லேடர் அதுக்கு மேலே தான் மேலே ஏறி போவார் அந்த கிராமர் புஸ்தகத்தை எழுதின முசன்னிப் யார் சொன்னால் எதுவாங்க முன்னர் பார்த்தா மசாலா மீசானுடைய முசன்னிப் மசாலா ஆலிம்சா அவரை எல்லாருக்கும் அப்பாடைய சதுக்கா இல்லாமல் யாரும் மோர்வியாக முடியாது மசாலா மீசானை மட்டும் அவங்க எழுதலை மீசான் தான் என்ன அரபியில் தராசு ஒளிமயமான வாழ்வை எப்படி மசாலா கன்னியாகுமரியில இருந்து பிஷாவர் வரைக்கும் காதியர் பொதாத்தாக இருந்த ஒரே காதி அப்பதான் மசாலா கன்னியாகுமரியில இருந்து பிஷாவர் வரைக்கும் இப்படி சொன்னா அதோட தெளிவா சொல்ல போறோம் நாகூர் சிலைப்புல இருந்து பிசாவர் வரைக்கும் நாகூர் கடைசி எண்டு ஏன்னா பிசாவர் எங்க இருக்குது பாகிஸ்தான் முடிவு ஆப்கானிஸ்தான் இல்ல புரிஞ்சா அப்ப இந்துஸ்தான் அது வரைக்கும் இருந்துச்சு அவுரங்கசீப்புடைய சமாளால சரத்துல்லா அப்பா நாயத்தை அவுரங்கசீப்புக்கு ரொம்ப ஆதரித்து சரத்துல்லா அப்பா நாயத்தை ஜனாதிபதி காதி ஆக்கணும் காதியை கொல்லாத்தாக்கணும் சீஃப் ஜட்ஜ் ஆக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க நான் எனக்கு என்னுடைய எதுமா ராமத்திர ஆலமீஸ் லாஸுடைய திருப்புகள் எழுதுறதுக்கு எனக்கு நேரம் பார்த்துட்டு நான் எங்கள் ஜட்ஜாகி உட்காந்துக்கிட்டு தீர்ப்பாளம் அதெல்லாம் நமக்கு செலிபிரிட் வராது என் குண்டு இருக்கிறாப்புல என் மகனாக வச்சுங்க அப்போ அவுரங்கசீப் மாஷா அப்பாட்ட அப்பா வந்து இந்த காலத்தில் என்ன பதவிக்காக மனுஷன் என்ன நாக்கு போட்டு பதவி கொடுக்குறவங்க ஊற்ற தொடக்க சொன்னாங்க கூட தொடக்கிறதுக்கு ரெடியாக எத்தனை பேர் போகிறான் அப்பா ஆலங்கீர் அவுரங்கசீப்புக்கு மூணு கண்டிஷன் அப்பா வச்சாங்க அப்பா ராஜா கண்டிஷன் வச்சாங்க யாரு வஹீது தஹர் ஃபரீது லசர் ஷேகனா முகமது ரபை நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த நாயகனுடைய தர்பாசனம் இருக்கிறமோ தர்பாருடைய நாயகரான அப்பா அவங்க மூணு கண்டிஷன் வச்சாங்க யாருக்கு அவுரங்கசீப்புக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நான் சம்பளம் வாங்க மாட்டேன் இப்போ எல்லாம் உயிரை விடுறதே அதுக்கு தான் அப்பா என்ன நான் சம்பளம் வாங்க மாட்டேன் எனக்கு சம்பளம் கொடுத்தா இந்த வேலை எனக்கு தேவையில்லை ரெண்டாவது மாசாரில் நான் என்ன ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது எனக்கு வேண்டிய ஆடு வச்சாடு போட்டாடு இந்த ரெக்கமெண்ட்னா யாரும் நீங்கள் ராஜாங்கிட்ட வரக்கூடாது புரிஞ்சா என் முடிவு வந்தால் நீங்களும் சாதாரண ஒரு ஆள் தான் நீங்கள் நான் ஒரு பாஷா தான் பார்க்க மாட்டேன் விளையாட புரியுது மூணாவது மாசாரில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எது என்ன குரான் ஹதீஸ் அடிப்படி நான் ஆய்வு செஞ்சு நான் பண்ணுவேன் உங்கள் அவசரத்துக்கு கூட நான் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டிய ஆள் இன்றைக்கி வேணும் ஒன்றும் அவசரம் அந்த இதெல்லாம் என்ன கூடாது இதை மூணுக்கு சம்மதிச்சா நான் இந்த பொறுப்புக்கு மாப்பா அவங்களோட உத்தரவு இருக்கிறது அவுரங்கசீப் மாஷா நம்ம அப்போ அது வந்து அப்படி மூணு கண்டிஷன் வச்சு மாஷால இந்த பரந்த பாரதத்துக்கு காவியல் குலாத்தா இருந்த தலைமை நீதிபதி மாஷா ஒவ்வொரு அவுரியாக்கள்டையும் என்ன ஒவ்வொரு பிரதான சிபத்து முகூரம் இதான் முகமது பாப்பாட பிரதான சிபத்து மாஷான்னா என்ன இடியப்ப சிக்கல் விஷயமா இருந்தாலும் அப்பா அதை தீர்த்து வச்சிருவாங்க அவங்களோட முபாரக்கான பார்வை கொடுங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது என்ன ரொம்ப பெரிய முஜர்மான தர்பாசரி மாஷால் அது கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நல்ல நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயம் நம்ம நப்சு ஜட்ஜ்மெண்ட் முதல் இருக்குது நப்சோட கடந்து பாடுறப்ப படம் என்ன தேசான பாடாது
அரசோட கடந்து மாறடிக்கிறது. அவர் குருஜி சொன்னார், நிஜமான என்ன நசேசிருக்கோ அப்படியே ஜன்னத்தில் திருதோசுக்குள்ளேயே போயிடணும். அப்போ உங்ககிட்டேருந்து போட்டுக்கு போனோம், மறுபடியும் சேர்த்தான் அப்படின்னு நானும் ஓடிட்டே போகிறேன். அவங்கள அங்கே சேர்த்தாரு, அவங்கள அங்கே சேர்த்தாரு, அவங்கள அங்கே சேர்த்தாரு. எவ்வளோ வேகமாக ஓடணும், அவ்வளோ ஸ்பீடாக அவனு வரணும். என்ன நினைச்சா அது இது செய்தாங்க நப்ஸ், செய்தாங்க நப்ஸ். விளங்க புரிஞ்ச நப்சி நப்சானே இருக்காரு, சைத்தானே இருக்காரு. சைத்தான வரமாட்டான் அவன் பார்க்குவான். சில பேர் நம்மால என்னடா நான் வந்து செய்கிற வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கு, என்ன வேற ஆளை பார்க்குறேன் புரியுது சார் அது போயிடும். அது எந்த வேலை? ஒரு மனுஷன் என்ன அல்லாஹ் ரசூல் விஷயம் இருக்குது, உலக விஷயம் இருக்குது. இந்த ரெண்டில் உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு அது சைத்தானுடைய தூண்டுதல் அல்ல, அது நஃப்ஸுடைய சஹவானி. நஃப்ஸுடைய சஹவானி, நஃப்ஸுடைய இச்சை உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது புரிஞ்சு. அப்போ அதை வந்து நான் இன்னும் அம்மரம் பார்ப்பானாங்க. என்ன நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பிரகாசத்தை உண்டாக்கிடுவாங்க, அவங்க கூட கராமல் பெரிய கராமல் பார்த்துட்டு இருக்கோம் புரிஞ்சா. எங்கேயோ கராமத்தான் பார்த்துட்டு இருக்கோம் சார். துலாஜி மாதம் போகிற ஆறில் நான் வந்து அப்பாட்ட சொன்ன ஒரு விஷயமா சார், நான் அங்கேருந்து சொல்லிட்டு அலாமதுல்ல போகலை. என்ன நிஜமான கராமத்து என்ன? அவங்க முன்னாடி உட்காந்து சொல்கிற மாதிரி சார் இல்லை, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னது கிடக்கு சார்? சரிண்ணா இமாம் இன்னைக்கு உரு சும்பாக்கு நாயகர் இமாம் ஹசன் அலி இஸ்லாமுடைய கபூர் அத்தஹருக்கு இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் வந்தாங்க ஜன்னத்துல் பக்கீக்கு. இமாம் ஹசன் அலி இஸ்லாமுடைய கபூர் கரீமுக்கு இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் ஜியாரத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க ரொம்ப நேரம் அவர் நின்றுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையீதின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தாமதிச்சு, வெகு நேரம் தாமதிச்சு, வெயிட் பண்ணி. அப்போ கூட இருந்தவங்க இமாம் அலி இஸ்லாமுடைய ஹுத்தாமை கிராமத்தை கேட்டாங்க. நாயகமே வெயிட் பண்ணி சலான்னு சொல்கிறீங்கன்னு என்ன? இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் சொன்னாங்க, எனது அருமை சகோதரர் சலாத்து ரன் நான் தோழ்ந்துட்டு இருந்தாங்க மாஷா, தொழில் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணு புரிஞ்சு. அப்போ அந்த மாதிரி என்ன மாஷா இல்லை அமத்துல அனுமிஸ்லாம் அருமை தாத்தாரும் அருமை தாருடைய அவ்வளாதுகளும் மாஷா இல்லை அப்படி ஆக்கணும் கபூர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம தெரியாத ஒரு கூடப்போ அல்ல, நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது ஒரு மூடியை போட்ட மாதிரி நம்ம தான் மூடிக்குள்ள இருக்கிறோம். அசலாக என்ன சேகனா மம்மலை பாப்பா அடங்கி இல்லை, நம்ம அடங்கி நிற்கிறோம். அவங்க அருளாட்சி பண்ணிட்டு அதிகாரத்தோடு இருக்கிறாங்க மாஷா. போனால் ரூமி மஸ்லீம்னு சொல்லுவாங்க அவுடியாக்கள் மாஷால வஃபாத்துக்கு முன்னாடி இத்திகாலுக்கு முன்னாடி உரையில் போட்ட வாழை போட இத்திகாலுக்கு பிறகு உரையில் இருந்து உருவிய வாழை போட மாஷா புரியுதுங்களா? அப்போ சரியத்துக்கிற ஒரு ஹத்தலாக இருக்கும், ஆனால் ஷகாலாக இருக்கும். இப்போ என்ன எது எதையும் செய்யலாம் மாஷா, இப்போ அவன் என்ன செய்யலாம் எதையும். அதனால தான் அவுடியாக்கள் மாஷால என்ன ஒருத்தன் முனாஃபிக்கா மட்டும் இல்லாமல் வேற என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அங்கே பத்து உண்டு, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன நிஃபா நயவஞ்சகத்தன் அது என்ன? கண்மணி நாயகத்துடைய மகத்துவத்துக்கு குந்தகம் பேசுறது, ரசூல்லாவுடைய கண்மணியான பெற்றோர் பெருமக்களை அனுபவித்த அத்தகாருக்கு என்ன நம்மட கண்ணியத்தை குறைக்கிற விஷயம் நம்மளை காப்பாற்றணும். அது என்ன நிஃபாக் அது, அது ஒண்ணுக்கு தான் அங்கே என்ன இடம் கிடையாது. போட மூதவியன் கருத்து அடிச்சிருவாங்க வேற ஒருத்த என்ன செஞ்சுட்டு வந்தாலும் புரிஞ்ச. சாதிரிமாவுடைய வாழ்க்கையில் சம்பவம் உண்டு. அபிரசனுடைய சாதிரிமா ஒரு டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க ஒரு இடத்துல. ஒரு ராத்திரி ஒரு ஆள் ஓடி வந்தாராங்க, ஓடி வந்து அப்படியே ஆள் பேதலிச்சு போய் ஓடி வர்றான். சாதிரிமாவை கேட்டாங்க என்ன விஷயம், ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்புல. முறிஞ்சுகளை கூப்பிட்டு தம்பி ரொம்ப ஏதோ பதட்டமாக வந்துக்கிறார், அவர் குளிக்க வச்சு துணிமணியெல்லாம் மாற்றி கொண்டு விட்டுவார், குளிக்க வச்சு துணிமணியெல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. உட்கார வச்சு சாதனை மாமே தீர்த்தி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்து என் கூட படுத்துக்கன்னு உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு பத்து நாள் ஆச்சு. அந்த காலத்தில் என்ன இந்த வெள்ளக்காரன்லாம் பிரிட்டிஷ்கார காலத்தில் என்ன குதிரையில தான் வருவான் சுருத்தா போலீஸ்காரன். அது மாதிரி என்ன எல்லாம் குதிரையாக வருது. அப்போ இதெல்லாம் கண்டு கிடையாது அந்த காலத்தில், எல்லாம் கையில் வாரோட வரானோ
போலீஸ்காரங்க எல்லாரும் எங்க மிஸ்டர் ராஜாடி அரண்மனையில் உள்ள சுர்த்தாக்க என்ன விஷயம் வந்து எல்லாம் சாரதி மாமாடி வாசல் நின்று உள்ள உள்ள ஆளு வெளியே விடுங்களா என்ன நீங்க தான் சப்போர்ட்டரா புரிஞ்சுக்கலாம் பே என்ன பேசுற அது போய் தத்தகார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அது போய் தத்தகாரா கூட உள்ள தங்க வச்சுக்கிறது யாரு தெரியுமா மிஸ்டர் ராஜாவோட அரண்மனையில் கொள்ளத்துக்கு கொள்ளக்காரன் திருட்டு பய ராஜாவோட காசுலியான ஒரு பெரிய டைமண்ட் தூக்கி ஓடி இருந்தான் நாம கூட தெரிஞ்சு விளங்குறாங்க அவன் எங்க நீங்க அவனுக்கு சேஃபா வச்சிருந்தீங்க சாதிமா என்ன தம்பி என்ன எல்லாம் பெரிய கல்லு அதெல்லாம் இருக்கட்டும் கல்லனா நல்லா வரணும் என்ன விஷயம் போ இல்லை ராஜா டைமண்ட் கொண்டுட்டாங்க அவ்வளோதான் தம்பிங்க வாங்க இந்த மலைக்கு மேலே போய் மூத்தரை மேய்ங்க மலைக்கு பேர் போய் ஹிஸ்புல் பஹர் ஓதி போதும் ஹிஸ்புல் நசூர் ஓதி போதும் போய் மூத்தரை மேய்ங்க மஃபாஹிராத் ஷாதுரியா மசூரான கிதாப் அது வரது விஷயம் மூத்தரை மேய்ங்க சாதிரிமா மூத்தரோட கள்ளம் போய் என்ன மூத்தரம் அடித்தாரு மலை தெரிச்சது தான் யூரின் பௌரம் எல்லாம் அப்படியே டைமண்டாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு சுருத்தாக்கள்லாம் பார்த்தா வந்தவண்ணா இல்லைண்ணா இது அப்படி பேரும் வாழை கையில் போட்டு சாதி மாமாட்டி கை கட்டி கம்பி கேட்டால் காலில் போடுவாங்க நிஜமாக கேட்டாங்க இது போதுமா எல்லா மலையிலையும் போகணும்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு போகலாம் புரிஞ்சு அடங்க சுல்தான் அவளுடைய ஹாஜா மீனுத்து சிஷ்டி ஒரு தர்பார் சிறுவுக்கு ஒரு நாலு பேர் வந்தான் அவன் என்ன மாசக்கணங்களை தங்கியிருக்கிறான் தங்கிக்கிறது எதுக்காக குப்பத்த சிஷ்டி உள்ள தாஜை கலவாங்கிறதுக்கு அது மாசால என்ன 313 கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை 313 கிலோ தந்த மாசால கொண்டது அக்பர் என்ன பக்ஷிஷ் பண்ணது தகைய தாக்குனது அதை கலவாங்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் வந்து உட்கார்ந்துருக்கான் மாசால ராமத்தில் ஆரம்பித்தார் ஹாஜா மழை சிஷ்டி யாரும் என்ன ஹலாக்கல எதுமா என்ன யாரும் என்ன நீ முனாஃபிக் அல்ல இது என்ன ஒரு மனித சுபாவம் கூட சகானியத்தான விஷயம் ஒரு நாள் நல்ல அடிக்கிறதுக்கு நேரம் தோதா வந்துடுச்சு மேலே ஏறுறதுக்கு அவனோட கவரை ஊர் போட்டு ஏறலாம் முடியலை நல்லா ஒரு ஆஜா போஜாவான ஆள் வந்து என்ன மேலே ஏறாரு தூக்கி விட்டு போய் நாலு பேர் தூக்கி விட்டான் நாலு பேர் என்ன அலமதுல்லா சீதேவி எங்கேருந்து வந்தீங்களோ கண்மொழி ஏறிச்சு மேலே போனால் கர வேண்டாம் ஒரே ஓட்டம் முடிஞ்சவன் சார் சர்க்கார பெரிய ஒரு ஆசிரியர் அவருக்கு என்ன ஏதாவது ஒரு ஹுசூர் கரீப் நவாஸ் ஹுஷியார மாதிரி ஒரு காரியம் ஒரு ஹாஜுக்கு ரோஜால மனாமல் போய் நாலு பேர்கிட்ட இது மாதிரி டாஜ் இருக்குது எதுவும் கேட்கக்கூடாது அவர் எவ்வளோ சொல்கிறாரோ அதை கொடுத்து வாழ்த்து வந்து திரும்பி வச்சிருப்பார் சார் இதுமா அடையாளம் அட்ரஸ்லாம் காட்டிட்டாங்க முகாம் எல்லாம் ஃபேஸ்லாம் காட்டிட்டாங்க அவரும் ஓடி வந்தார் அவர் பெரிய பணக்காரர் கொடுத்தாரு வாங்கிட்டு போனார் தூக்கி கலாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு சர்க்கார் கரீப் நவாஸ் சார் நிறைய ஏராளமான சம்பவம் உண்டு ஏராளமான சம்பவம் உண்டு மாஷா நம்ம காலத்துல பார்த்த அப்பாட பேரப்பட கூடலுக்கும் சாய்ப்பிடு ஹல்வத்து ஹல்வத்து நாயத்தின் மாசாரில் என்ன ஒரு ஆள் வந்து சொன்னார் நாயமே விருது ஓதணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் விருது ஓத முடியல அது தோதே பண்ணேன் அதெல்லாம் ஒன்று வாங்க நான் பார்த்துக்கிற போத முடியல ஓமோ இதுமா சொன்னாங்க இதாரம் ரசூலுல்லாவுடைய கண்ணியத்தை மட்டும் பேணிக்கும் ரசூலுல்லாவுடைய கண்ணியத்தை பேணிக்கும் யார் சொன்னான் மோனக்கும் செல்வக்கார் சார் சார் அப்பா அவளியாக்களுக்கு மாசால என்ன அகீதா தான் அவளுக்கு முக்கியம் ஏற்றுக்கார் மற்ற விஷயம்னா என்ன போப்பான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவாங்க அப்போ வஹீதுல்லாஹ் ஃபரீதுல்லாஹ் சார் மௌலானா முர்ஷிதுனா ஹாதினா மம்மர பாப்பா நாயம் அவர்கள்ட்ட என்ன ஃபகீர் நான் வந்து துலாஜி மாதம் ஒரு விஷயம் சொன்னேன் அப்பாட்ட மாதம்
அப்பா ஃபத்வாயை கொடுத்தாங்க. அப்போ அலமதுல என்ன கராமத்து நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறது நல்ல, நம்ம வாழ்க்கையே கராமத்தை தான் இருக்கணும். அலமதுல்லாம் இன்னைக்கு அலமதுல என்ன இந்த மஜ்லிஸ் காதானாயம் பறக்கிறதுக்கு முன்ன நடத்துற இது நடக்கிறது. இதுக்கு ரைஸ் அப்பா தான், முதல் அப்பா தான் என்ன, அது பெரிய விஷயம். அவங்க என்ன திருநெல்வேலிக்கு வந்தது ஒரு வேலையா அப்பா வந்தாங்க. வந்த இடத்துல அல்ல அவங்களுக்கு இங்க அவங்களோட ஆட்சி கேமத்தோட இங்க நடக்கிற விஷயம் அல்ல நாளைக்கு மாசா புரிஞ்சா. நெல்லையில மாதிக ரசூலுடைய இப்ரோல் கலீமுடைய ஆட்சி நடக்கணும்னு சொல்லி இராக மேலமே இராக செஞ்சுட்டான். ஆக மாஷா அல்லா நாம என்ன எந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும், அகீதா கொழுவ விஷயத்துல இருக்கணும். அவன் கொழுவ விஷயம் சொல்லும்போது என்ன, அவர் மனுஷன் நப்சு ஒரு ஆளை கெடுக்குதுன்னு சொன்னா ரெண்டு சாய்ஸ் வருது, துனியா விஷயம் ஒன்று, அல்லா ரசூல் முஹம்மத் விஷயம் ஒன்று. அவ அல்லா ரசூல் முஹம்மத் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். விளங்க சார் அது என்ன, அல்லா அவனுக்கு நப்ச வெற்றியாக்கி கொடுக்குறான், நப்ச அவன் வென்றாங்கிறதுக்கான அடையாளம் புரிஞ்சா. அது அல்லாம சும்மா முதற்கிற கையில கொடுத்துட்டு தெரு போற சுத்திட்டே நான் சும்மா சொல்லிட்டு ரோட்டோட அப்படிங்கிற கூட்டிகிட்டே போவாங்க சார் புரிஞ்சா. ஏன்னா இது தஸ்மி செய்யறதல்ல, எத்தனை அடி நடக்கிறேன்னு எண்ணிக்கிட்டே போறது. காரணம் என்ன, அசலா சுண்ணத்தை நம்பவே எது ஃபஜ்ர் தொழுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்து எழும்பாம அதே இடத்துல இருந்து தஸ்மி செய்வாங்க. நாயகர் நடந்துக்கிட்டு தஸ்மி செய்தாங்கன்னு ஒரு ஹதீஸும் கிடையாது மாஷா. எல்லாத்துக்கும் மேல பாதல் ஃபஜ்ர் தூங்காம இருக்கணும், அது முக்கியமானது. காரணம் ஒரு பக்துக்காக துவா செஞ்சிருக்கிறாங்கன்னா அது ஒரே பக்து தான். அல்லாஹ் பாரிக்லி, அல்லாஹ் பாரிக்லி உம்மத்தி புக்கூரியா, யாருன்னா ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரத்தை என் உம்மத்துக்கு நீ பரக்கத்தாக்கி கொடுன்னு சொன்னதாசனம் துவா கேட்கிறாங்க மாஷா. பாதர் ஃபஜர் சில பேர் சுபு தொழில் தூங்கிடுவார், இவர் ரசூலோட துவா மிஸ் பண்ணுறவங்க தொழுக்கடை கடை கொண்டு தொழுவோம் பேர் கடமை, அது உன் பேர்ல கடமை, அது என்ன எக்ஸ்ட்ரா அவனுக்கு செய்யலை, அது உன் பேர் பரல் செஞ்சே ஆகணும். விளங்குதா, அந்த குடிக்கிறது எது அது பறக்கட்டும் மாஷா. ஆக மாஷால என்னமா பெரிய ஒரு பாக்கிய நமக்கு ராமத்துல ஆலமே சொல்லலாம் அப்படி சொல்லலாம். அதில் போய் கத்தார் சரிண்ணா இமாம் ஹசன் அலி சலாத்து சலாம் உருஸ் முபாரக்கு சலாத்துல அப்பானாக்கு உருஸ் முபாரக்கு முகமது பாப்பாட முபாரக்கான தலைமையில் வச்சு சுல்தான் தவுடியாக ஹாஜா மனுஷி சேர்ந்த நடத்தி வைக்கக்கூடிய சிறப்பான மஜ்லிஸ் செய்தார் வேற நினைச்சா. அப்போ மாஷால்லா நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகீதா விஷயத்தில் கொள்கை விஷயத்தில் அகீதா அகீதா கொள்கைனா என்னங்க, எதில் என்ன கொள்கை அகீதா அகீதா என்ன அகீதா. சில பேர் என்ன அகீதாவில் சரியாக இருக்கணும் அகீதாவில் பேசுவார் அப்படி அகீதானா என்ன, ஆமாம் அகீதா என்ன தெரிஞ்சுக்கிறார். ஒரு பயன் செய்யற வாது செய்யறவர் ஸ்டேஜில் சொன்னார், ஜனங்களே நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமான்னு கேட்டார். ஜனங்கள்னா ஆர்வமா எதிர்பார்த்தாங்க, என்ன சொல்ல போறீங்க சரது அது எனக்கு தெரியல. அந்த கதையை நீங்க என்ன அகிதா அகிதான்னு சும்மா கொக்கரிச்ச பார்த்தாரு என்ன அப்படின்னா, அகிதானா என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலக்கான கௌரவத்தை பேணுது. ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதே ஷரீஃபே அபா அஜ்தாத் உம்மஹாத் அஹ்லு பைத் அத்ஹாருடைய கௌரவத்தை பேணுது. அது இன்றைக்கு என்ன சொன்ன ஜமாத்தில் நான் ஒரு விஷயத்த முக்கியமாக நினைச்சது, நான் இவ்வளோ நேரம் குலிஸ்தான் ஹாஜா வேணும் அதிசர நசீர் சரிஃபெல்லாம் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அது ஹாஜா நாஜர் ஃபயல் பறக்கத்துக்கு வந்து இல்ஹாம் லோக்கா அல்லாஹ் இல்ஹாம் ஆகணும் அது நடந்துச்சு. ஆனா நான் சொல்ல நினைச்சது ஒரு விஷயத்த அது அங்க வச்சு சொல்லல, இப்ப கார்ல வரும்போது நினைச்சேன் அடடா அந்த விஷயம் சரி. இல்ஹாம்ங்கிறது என்ன, சாமியின் கேட்கிற மாதிரி தான்
வாயுவும் வந்து செய்யறவரும் கேட்பாரு மாஷா அல்லாஹ். அங்க நானும் ஒரு சாமியை தான் பேசுறாரு. ஏன் நீங்க கேட்கும் போதுதான் நானும் கேட்குவேன். புரிஞ்ச எப்படி புத்தருக்கிறது கடல் உலகம் இறங்குறாரு அப்படின்னு சுப்பி அடிக்கிட்டு வருவாரு. கரையில நிக்கிறாரு எப்ப முத்த காண்றாரோ அப்பதான் அங்கிட்டு வரவரை காணுவாரு. அதுக்கோட இதாமுல் ஹக் மாஷா அல்லாஹ். என்ன அசலா நான் நினைச்சது மசூரான விஷயம், ஆனா அது ஜனங்களுக்கு மத்தியில முந்தைய காலத்துல பேசப்பட்டுச்சு. நம்முடைய இமாமியர்கள் ஹதீஸ்கள் எழுதி வச்சாங்க. அப்பாலாம் பேசினாங்க, அப்பாவுக்கு பிறகு உள்ள பிள்ளைலாம் பேசினாங்க. அப்பாட பிள்ளை என்ன அமீருல் உலமா ஷேக் சுலைமான் வழியில் நம்முடைய காதிரியா சிறுசிராளையும் சிஸ்தியா சாப்பிடலாம் வர்றாங்க மாஷா. பெரிய ரெக்கார்ட் பிரேக். ஆர்கார் நவாப் என்ன ஆயிரக்கணக்கான மசித கட்டினார். ஆனா மதராசில மண்ணடியில உள்ள மஸ்ஜித் மாமூர் ஒரே பள்ளி தான் ஷாஃபி பள்ளி, வேற எல்லாம் ஹனபி பள்ளி. அது காரணம் என்ன? அந்த பள்ளி கட்டுறதுக்கான காரணம் அப்பா பெத்த புள்ள அமீர் உலமா ஷேக் சுலைமானுடைய அப்பா தான் மாஷா. ஆர்கார் நவாபுக்கு பெரிய கவலை இருந்துச்சு. அந்த கவலையை தீர்த்து வச்சாங்க. புரிஞ்சா? அது விரிவாக பேசணும், நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அது கவலை என்னன்னா துனியா கவலை இல்லை. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது, அத்துனியா சிதுனுல் மூமினின் ஜன்னத்துல் காஃபிரீன்னு சொல்லி நான் பேர உலகத்துல மூமினுக்கு உலக வாழ்க்க ஒரு சிறைச்சாலையாகும், காஃபிருக்கு சொர்க்கலோகமாகும். சல்லாசன திருவிழா மாவட்டங்களை நான் என்ன அரண்மனையில சொர்க்க வாழ்வோடு இருக்கிறேன்னு அப்ப நான் மூமினா நான் காஃபிரான்னு நவாபு கவலை இருந்துச்சு. ஈமானி தான் கவலை. இந்த கவலை நீக்கி வச்சது நம்முடைய குதுப நாயகமான மம்மல பாபா பெத்தபுள்ள அமீர் உலமா ஷேக் சுலைமானுடைய அப்பா தான் கவலை நீக்கி வச்சாங்க. அப்ப அவளுக்கு பெரிய காணிக்கையை கொடுத்தார் ஆர்காட் நவாபு. எனக்கு தேவையில்லை, நான் வியாபாரி, முத்து வியாபாரி, நானும் வியாபாரத்துக்கு தான் நடந்தேன். இந்தாங்க நான் கொண்டு வந்த முத்தையை கையில வச்சுங்க. ஷாபியாக்களுக்கு மகாராஷ்டிர குழுவுக்கு ஒரு பள்ளி இல்லை, எங்களுக்கு ஷாபியாக்களுக்கு ஒரு பள்ளியை கட்டி கொடுங்க. அப்பாளைய பிள்ளைகிட்ட தக்கமண்டில் தான் சார்லாம் ஆர்காட் நவாபு கட்டின ஒரே பள்ளி மஸ்ஜித் மாங்கூர் அங்கப்பநாயக்கம் சீட்டு சென்னையில் மண்ணடைந்து இருக்கக்கூடிய பள்ளி மசால். அப்படி மசால்னா சரித்திரம் படைத்த சாதனையாளர்கள் சதத்துல்லா பணாயம் அப்பாட அவுலாத் எல்லாரும் மாஷா அல்லாஹ். விஷயத்துக்கு வரும். அப்போ அவுலாத் அவுலாத் என்ன? அது அகீதா அகீதா எதுக்கு? ரசூலுல்லாஹி அனுபவித்த அத்தானுடைய மகத்துவத்தை பேசினாவே அவர் ராஃபிதி ஆகிட்டாரா, அவர் ஷியா ஆகிட்டாரா, அது சுன்னத் ஜமாத்தா வேற ஏதாவது கொள்கையா? இது பெரிய முட்டாள்தனம், பெரிய முட்டாள்தனம். இப்னு மாஜா பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம என்ன செய்யறோம்? அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க திருவாயார சொல்லலை, நான் சித்திக்குல் அக்பர் அவங்க சொல்லலை. சித்திக் நாயகம் தானே சித்திக்குல் அக்பர்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு லைஃபான ஹதீஸ் கூட கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன். சிஹாசித்தாவுடைய உமஹாத்துல் குத்துபுன்னு அல்ல, மற்ற கிதாபுகள் கூட கிடையாது, தாரிகள் கூட வரல. ஆனால் சைதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அவங்க திருவாயார ஏலான் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். சகோதரர் இப்னு மாஜா ஹதீஸ் உலமா இப்னு மாஜா மாஷா அல்லாஹ் இதா மாங்கறாங்க குர்பா பக்ர ஆனந்த் சாமி சொல்ற இப்னு மாஜா இத எடுத்துக்கார். என்ன சொன்னாங்க? அனஸ் சித்திக் அக்பர் லா யகுலுஹா பாதி இல்லா கத்தா. இப்னு மாஜா யாராவது ஒருவர் என்னல்லாதவரை சித்திக் அக்பர் சொன்னா அவன் பக்க கள்ளனாவான், அவன் களவு சொன்னவனாவான். நம்முடைய ஹால் எப்படி? இப்னு மாஜா ஹதீஸ், இப்னு மாஜா, இப்னு மாஜா மஹாதுல் குதுப் சிஹாசித்தா. மத்தன முழுக்க மறுபடியும் சொல்ல, ஆனா அபுதுல்லா நான் அல்லாட அடிமை நான் ரசூலுடைய சகோதரர் அனஸ் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
மானம் என்ன? முதுவ முதுவ ரசூலுல்லாஹ் ஈமான் பண்ணது சேன அலி நாயகம் தான். நம்ம ரொம்ப ஹதீஜா நாயகையோட சேர்த்து ஈமான் பண்ணது அலி நாயகம் தான். அப்ப அக்பருக்கு மானம் என்ன? முதலாவது தஸ்னீக் செஞ்சது ரிசாலத்தை நான் தான் மாசா. சித்திக் நாம் திருவாயார சொல்லல நான் சித்திக்குள் அக்பர்னு. ஹாரிஜியாக்கள் நாஸ் சில பேருக்கு நாசிபியத்துனா என்னானே இந்த காலத்துல தெரியல. என்ன யாரு தொப்பியை போட்டு தாடி வச்சானோ அசரத்து அசரத்து ஆரம்பிச்சாங்க. இது என்ன காலத்துல போயிடுச்சுன்னா இப்ப தண்டடு ஹாசி செய்து விட்டு கொள்ள நல்ல சொன்ன ஜமா தானே பக்கா சொன்ன ஜமா குர்பான் ஆகுறா அவர் நிக்கிறாள் மாசா பிற அவுளியாட பிள்ளை மாசா. என்ன அவரு தாடி தொப்பியை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா சரி சிங்கு தலமா கட்டிட்டு அவன்கிட்ட போய் அஸ்லாம் அலைக்கும் அசரத்துன்னு சொன்னா இதெல்லாம் புத்திசா இருக்கிறப்ப பஞ்சாப்ல எட்டு திரும்பினாலும் தலப்பாவோட தான் நிற்பான். ஃபுட்பால் மேட்சுக்கு போற பிளேயர்ல இருந்து கிரிக்கெட் பிளேயர் என்ன தலப்பாவோட தான் இருப்பான் சிங்குக்காரன். அவன்கிட்ட போய் இஸ்லாம் அலைக்கும் அசரத்து அசரத்து துவா சிங்க அசரத்துட்டா என்ன நாயகன் சொல்லிக்கிறாங்க உலமா உம்மத்தி கம்பி ஆகி மணிஸ்வராக ஆளுங்க சொல்வாரு தலப்பா அவுக்கவும் மாட்டான் தாடியை சிறக்கவே மாட்டான். சொல்றாங்க எனக்கு பேர் யாராவது என்ன இதை யூஸ் பண்ணா ஒரு ஆளு திருநெல்வேலியில் ஒரு பெரிய பட்டை அடிச்சு தமிழக முதல்வர்னு சொல்லி மாட்டிக்கிட்டு போக முடியுமா விடுவானா என்ன செய்வான் பூவான் பைத்தியமா நல்லா புத்தியா இருக்கலாம்னு பார்க்குவான். பைத்தியமா இருந்தா கீழ் பாக்கத்துக்கு நடக்குவான் புத்தியா இருந்தா ஜெயிலுக்கு நடக்குவான். எனக்கு சார் அப்ப இங்க என்னாவது மாசா இல்ல முதல்ல பூடத்தை இக்ராம் செய்யணும் அப்புறம் தான் இங்கே முத்துநாமல் கிடைக்கும். தண்ணி இல்லாம வச்சுக்கிட்டு வாட்டர் இல்ல டேப்ப திறந்துக்கிட்டு தண்ணி வரல தண்ணி வர எப்படியா தண்ணி வரும். அப்ப சுண்ணத்தியமாக்களுடைய அகீதா என்ன மாஷா அல்லாஹ் சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் ஹாதமுன் நபீ صاحب القران جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد ور نهايه قوم அவர்களுடைய தாசீர்ல ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தில் நாயகத்துடைய அருமை அத்தாருடைய மகா கௌரவத்திலையும் என்ன நமக்கு என்ன அல்லாஹ் சொல்லித்தர்றானோ எதை நமக்கு ரசூல் சொல்லித்தர்றாங்களோ எதை அருமை அத்தார் நமக்கு சொல்லித்தர்றாங்களோ அதை நாம மாஷால்ல என்ன யகீன் செய்யறது ஈமான் போடுறது மாஷால்ல நம்முடைய ஏத்தக்கா அதுதான் அகீதா அதுதான் பொழுது மாஷா. நான் லாயில் அஹ்தரா சொல்லிட்டேன் சைத்தானு அதான் சொல்றேன் புரிஞ்சாங்க அப்பாவுடைய பேரப்புள்ள காட்டி தர்றாங்க
அபுபக்கர் சித்திக் நாயக்கருடைய புள்ள அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வாரிசு அப்பா. புரியுதா? காதியல் குலாத் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க சித்திக் அக்பர் யாரு. புரியுது? அவங்களோட நம்மளை சேர்த்து வச்சுக்கணும் அவங்க கிட்ட போறதுக்கான அந்தஸ்து நமக்கு இல்லை இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குரு சுப்பாரு வைக்கிற அவங்களோட வாப்பானாயன் சரத்துல அப்பானாய் பரகத்து கொண்டு சரத்து அப்பாவோட சர்க்குருநாதர் நவராண்டோட ஜித்துல் கரீமான இமாம் ஹசன் அலி இஸ்லாமுடைய காரணசொலிப்படைய பரகத்து கொண்டு மம்பரம் பாப்பானாய் மாஷாவுடைய குரான் ஹதீஸுடைய தெளிவான ஞானத்தை கொடுத்து நல்ல ஈமானையும் நல்ல இன்மையும் பசாகத்தையும் பலாதியத்தையும் கொடுத்து நம்மளோட அவுராதர்களுக்கு நல்ல ஈமான இல்மையை கொடுத்துருவோம் சார். ஈமான் தனத்தோடு சீமான் தனத்தை சேர்த்து கொடுத்துருவோம் சார். புரியாங்க ஆகிறப்படியே அவங்களோட நம்மளோட மாஷால அணைச்சு வச்சுக்கிறதுக்கு போதுமானவங்க செய்தனா அவங்கள பார்ப்போம் நான் மாஷா.